வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் ஸ்ரீவிக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் திருப்பதி மலையில் வாழும் வெங்கடாஜலபதிக்கு ஏழு மலையான் என்று பெயர் வந்தது எப்படி என்று பார்க்கலாம். ஸ்ரீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழு மலையான் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், வெங்கடாஜலபதி என்று பல பெயர்கள் கொண்ட திருமலைநாதனுக்கு ஏழு மலையான் என்று பெயர் வர காரணம் என்ன? ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஏழு மலைகள் உள்ளது. ஒவ்வொரு மலையின் பெயரிலும் ஒரு அர்த்தம் உள்ளது. ஏழு மலைகளை கொண்டுள்ளதால் ஏழு மலையான் என்று அனைவரும் அன்புடன் அழைக்கின்றனர். அந்த ஏழு மலைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒன்றாம் மலை வேம். வேம் என்றால் பாவம். கடல் என்றால் நாசமடைதல். பாவங்களை போக்கும் மலை என்பதால் இந்த மலைக்கு வேங்கட மலை என்று பெயர். இம்மலையில் வேங்கடாஜலபதியாக ஸ்ரீனிவாசன் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார். இரண்டாம் மலை பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார். அவதாரத்திற்காக வந்த ஆதிசேஷன் பெயரால் சேஷமலை என்று அழைக்கப்படுகிறது. வேதங்கள் அனைத்தும் இங்கு மலை வடிவில் தங்கி எம்பெருமானை பூஜித்தன. எனவே இது வேதமலை என்று அழைக்கப்படுகிறது. நான்காம் மலை சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து ஏழு மலையை எடுத்து வந்தார். அதனால் இந்த மலை கருட மலை என பெயர் பெற்றது. ஐந்தாம் மலை விருஷபன் என்ற அசுரன் சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றதால் இம்மலைக்கு விருஷப மலை என பெயர் வந்தது. ஆறாம் மலை ஆஞ்சநேயரின் தாய் ஆஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதிவராகரை வேண்டி தவம் இருந்தாள். அதன் பயனாக ஆஞ்சநேயரை பெற்றாள். இவளது பெயரில் ஏற்பட்ட மலை ஆஞ்சனமலை என அழைக்கப்படுகிறது. ஏழாம் மலை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்ட போது மகாவிஷ்ணு நடுவராக இருந்தார். இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்று தீர்ப்பளித்தார். இதனால் வாயுவும் ஆதிசேஷனும் ஆனந்தமடைந்தனர். இதன் காரணமாக இந்த மலைக்கு ஆனந்தமலை என்று பெயர் வந்தது. இந்த ஏழு மலைகளின் காரணமாக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு ஏழு மலையான் என்று பெயர் வந்தது. ஓம் ஸ்ரீ ஏழு மலையான் திருவடிகளே சரணம். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.